முன்னொரு காலத்துல ஒரு மலையடிவாரத்துல ஒரு கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதருக்கு எல்லா விஷயங்களுமே இருந்தாலுமே மனசுக்குள்ளார ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கு, அவரை சுற்றி நல்ல மனிதர்களாக இருக்காங்க, ஆனாலுமே அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இப்போ அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஜென் மடத்துக்கு போறாரு. அங்கே நிறைய துறவிகள் இருக்காங்க. அந்த துறவிகளோட தலைமை குருவை போயிட்டு சந்திக்கிறாரு. சந்திச்சு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த துறவியுமே, சொல்லுப்பா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா எனக்கு இப்போ தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கு, ஆனாலுமே மனசுக்குள்ளார ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ண மாதிரியும் ஏதோ ஒன்று கிடைக்காத மாதிரியுமே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அது தினம் தினம் உறுத்திக்கிட்டே இருக்கேன். என்னால் சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, என்னால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த ஜென்குரு சொல்கிறாரு, சரிப்பா நீ வா அப்படி நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தோட்டம் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய பூக்கள்லாம் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சமாக நடந்து போகிறாங்க. நிறைய மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெஞ்சில் போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ இந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க. உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜென்குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னா, இங்கே பாருப்பா, ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பெண்மணியை பிடிக்கும். எப்போவுமே அவங்க வீடு ரொம்ப கலகலப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரு சமயம் அவங்க காட்டுக்கு விறகு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது வழியில் ஒரு பெரிய பானையை ஒன்று பார்க்குறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா பானை நிறைய தங்க காசுகள் இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி. அப்பாடா எவ்வளோ தங்க காசுகள் இருக்குது, இதை வச்சு பெரிய வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டே அந்த பானையை இழுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் என்னென்னா அந்த பானையை இழுத்துக்கிட்டு வரும்போது கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா அந்த தங்க காசுகள்லாம் வெள்ளி காசுகளாக மாறிடுச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா அது முழுவதுமே இரும்பு நாணயங்களாக மாறிடுச்சு. எதுக்குமே பயன்படாமல் போயிடுச்சு அந்த நாணயங்கள். இப்போது ரொம்ப கவலையில் ஆழ்ந்துட்டாங்க. அப்போ தான் அந்த பெண்மணி யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன், இந்த தங்க காசுகள் இருந்தாலையும் சரி இல்லைனாலையும் சரி ஆல்ரெடி நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ திடீர்னு இந்த தங்க காசுகள் வந்து போன உடனே என்னுடைய மகிழ்ச்சி ஃபுல்லாகவே போன மாதிரியும் நான் ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உணர்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தங்க காசுகள் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவும் போல் அவங்க இருக்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்கு திரும்ப வர்றாங்க. இப்போ அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த மனிதர்கிட்ட மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன கதைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த செங்குரு சொல்கிறாரு, பாருப்பா இப்போது அந்த கதையில் வந்த அந்த பெண்மணி இருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இருந்துமே நீ இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஏதோ ஒன்றத்தை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இந்த மகிழ்ச்சியே இல்லாத மாதிரி ஒரு பிம்பம் தோன்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் சரிதான், என் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எதையோ ஒன்றத்தை நம்ம வந்து சாதிக்காத மாதிரியும் எதையோ ஒன்றத்தை நோக்கி நம்ம ரொம்ப தூரம் ஓடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு, அதை என்னால் தவிர்க்கவே முடியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அதை செங்குரு சொல்கிறாரு, இது நீ மட்டும் இல்லைப்பா, உன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த, அது அவங்களுக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ அந்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க மனசில் என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க வந்து மிஸ் பண்ணுற மாதிரியும் அது இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கிற மாதிரியும் ஒரு தவறான பிம்பத்தை அவங்க மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க அதை விட எத்தனையோ மடங்கு மகிழ்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த மிஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை நோக்கியே அவங்க வாழ்க்கையோட பயணம் போய்கிட்டே இருக்கும். அதனால் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா
முதல் விஷயம், நீ ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்க, அதற்கான எல்லா காரணங்களுமே உன்னை சுற்றி தான் இருக்குது, ஆனால் அது எதையுமே நீ கவனிக்காமல் இந்த நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சில விஷயங்களை நினச்சி உன்னுடைய நிகழ்காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க. பொருட்கள் மேல இருக்கிற அந்த மோகம், அந்த பொருட்கள் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த மாதிரி தவறான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே விட்டுடு. ஏன்னா அந்த ஆசை அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இன்னொன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை இருந்தால் பைக்கு அப்புறம் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வரும், காருக்கு அப்புறம் பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசைகளுக்கு எல்லையே இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்ததுக்கப்புறமா தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு எண்ணம் உனக்கு உனக்குள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீ ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்க, அதை நீ எப்போ உணர்றையோ அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை அனுப்பி விடுறாரு. அந்த மனிதர் ஒரு தெளிவான மனநிலையில் அங்கேருந்து வராரு. அப்பையிலிருந்து தேவையில்லாத விஷயங்களை நோக்கி ஓடாமல் அவர் ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒன்றத்தை நினச்சி ஓடிக்கிட்டே இருப்போம். மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் எப்போவுமே நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுவீங்க, அது வந்ததுக்கப்புறமா அடுத்து வேற ஒரு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். அந்த இலக்கு அடையிற வரைக்கும் மனசு வந்து பதப்பதச்சிக்கிட்டே இருக்கும். அதை அடைஞ்சோம்னா அடுத்து இன்னொரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டினியூஸாக தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்கீங்க, ஆனால் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படிங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கிறது தான் பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணிடுது. அதனால் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் ஆல்ரெடி மகிழ்ச்சியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உணருங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.